எல்லாருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே சொன்னேன் ஆரியாயிட்ட, மச்சான் நான் பேசும்போதும் அவங்கக்கிட்ட சொல்லி கைத்தட்ட சொல்லு. இப்போ மெசேஜ் பண்ணால் நினைக்கிறேன் உங்களுக்கு, கொஞ்சம் பேசும்போது கைத்தட்டுருங்க. தேங்க்யூ. ஆரியா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன மச்சான் எங்கே இருக்க அப்படின்னு கேட்டேன். நான் சும்மா தான் மச்சான் வீட்டில் தான் இருக்க, ஷூட்டிங்லாம் இல்லைண்ணே. அப்போ வந்து இங்கே கொஞ்ச நேரம் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி ஓகே அப்படின் தான் வந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு என்னை நிறைய பேர், நான் ஆரியா பற்றி சொன்னோன்னா நிறைய பேர் என்னை வந்துட்டு இப்போ கூட நான் இப்போ ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா டபுள் ஹீரோ சப்ஜெக்டாக்கு நிறைய பேர் கூப்பிட்டாங்க, கெஸ்ட் ரோலாக நிறைய பேர் கூப்பிட்டாங்க. நான் எதுக்குமே போனதில்லை, எந்த ஃபங்க்ஷனும் போனதில்லை, நடிக்கவும் போனதில்லை. அப்படியே நான் அப்படி தனி ட்ராக்காகவும் நடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன் ஆரியாயிட்ட, மச்சான் நீ பாஸ்ங்கிற பாஸ்கர் டூ பண்ணாலும் இல்லை நீ எது பண்ணாலும் கூப்பிட்டு நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு உண்மையிலே ஒரு நட்பு, உண்மையான ஒரு நண்பை அப்படின்னு சொன்னோன்னா அது ஆரியாவை வந்துட்டு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நான் காமெடினா இருக்கும்பொழுதே எக்ஸசைஸ் பண்ணு, சைக்கிளிங் பண்ணு, ஸ்விம்மிங் பண்ணுன்னு என் உயிரை எடுத்து ஏதோ ஒன்று பண்ணாலும் ஒரு ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ்லேயும் அந்த பாஸ்ங்கிற பாஸ்கனில் ஃபுல் லென்த்து கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணது ஆரியா தான். ஸோ ஆரியாவுடைய எந்த ஒரு நல்ல விஷயம், எந்த ஒரு என்ன சொல்கிறது படம் எதுவாக இருந்தாலுமே அங்கே என்னுடைய அன்பும் என்னுடைய ஆதரவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா ப்ரொடியூசராகவும் ஆரியா அதில் இன்வால்வ் ஆகி நிறைய காசு செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஏலியன் கதை, நான் கூட ஆரியாட்ட சொல்லுவேன் பாசங்க பண்ணும்போது, மச்சம் நீ பண்ணுற எக்ஸசைஸ்க்கு உன்னுடைய உடம்புக்கு நீ எல்லாம் அர்னால்டு மாதிரி துப்பாக்கி ஏற்றி யாருனா சொன்னோம் கும்பகோணத்தில் என் கூட சேர்ந்து காமெடியெல்லாம் நடிச்சுன்னு இருக்கேன் மச்சான் அப்படின்னு சொல்லி நான் ஆரியாட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஒரு இந்த கேப்டன் படத்தில் ஏதோ மிலிட்ரின்னு ஒன்று ஆர்மின்னு சொன்ன உடனே ஒரு தீவிரவாதியை போய் பிடிக்கிறோம் இல்லை அவங்கள போய் சுடுறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஏலியன் அப்படின்ற ஒரு புது கான்செப்டில் பண்ணியிருக்க டேரக்டர், அந்த டீம், அதில் நடித்தவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே பாராட்டுகள். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, ஒரு புதுசாக ஏதோ ஒரு யூஎஸ்பி வேணும், சும்மா யூஸ்வலாக இல்லாமல் அப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ இந்த படம் வெற்றி அடையும். அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் சினிமாவில் வந்து பல சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கி ஒரு கைராசிக்கு அரங்கன்னு சொல்லுவாங்க சார், தொட்டாலே எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க மூலமாக இந்த படம் வர்றதுனால நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையும். எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ஆரியாக்கு அந்த டீம் எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் உதயநிதி ஸ்டாலின் முதலாளி அவருக்கும் சண்முகமூர்த்தி சார் இங்கே வந்திருக்காரு சார், ஓடி போயிட்டார் பேச வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா. ஸோ அவங்களுக்கு மற்றும் திங் ஸ்டுடியோ நம்ம ஸ்வரூப் சார் அவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ ஆரியா தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம், அதுக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும். ஸோ மக்கள் நீங்கள் ஆதரவு தரணுன்றதை மனமாற கேட்டுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் சப்போர்ட் பண்ணும். தேங்க்யூ. தேங்க்ஸ் தம்பி அபிஷேக், நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க. தேங்க்யூ. ஆர்மி படத்துக்கு அதே மாதிரி முடிவெட்டு வந்திருக்காரு. நன்றி உங்களோட டெடிக்கேஷன். தேங்க்ஸ் கிஷோர், அவருக்கும் நன்றி. ஸோ எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ நான். தேங்க்யூ ஸோ மச் சௌத்ரி சார், தனு சார், தேங்க்யூ. ரெண்டாவது டிக்கெட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக ஐ கால் அபோன் டிரெக்டர்ஸ். இவங்க எல்லாருமே ஆரியா சாரை ஷேப் அப் பண்ணி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கெரியர் கிராஃப் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைரக்டர் விஜய் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். விஷ்ணுவர்தன் சார் நம்மளுக்கு குட்டி கொடுத்தாரு, ஷேர் ஷா பண்ணிவிட்டு இப்போ தமிழுக்கு திரும்ப வருவாரான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே கதைக்களத்தில் ட்ராவல் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்திரணி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து சரண் சார், சச் அ ப்ரொலிஃபிக் ஃபில்ம் மேக்கர், அவரோட எல்லா படங்களுக்கும் நான் ரசிகன். அவரை தொடர்ந்து இயக்குனர் அமீர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அமீர் சார் சீக்கிரம் சந்தன தேவன் ஆரம்பிப்பாருன்ற நம்பிக்கையில் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து எல்லாரையும் சார்னு கூப்பிடலாம், இவர் அண்ணன் தான் கூப்பிட முடியும், முத்தையா அண்ணனை மேடைக்கு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து அவர் இப்போ ஒரு படம் பூஜை போட்டு இன்னொரு படம் கதை எழுதிட்டு அடுத்த படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. தனஞ்சயன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஆனந்த் சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ப்ளீஸ். ஸோ கேப்டன் படத்தோட ரெண்டாவது டிக்கெட் ஆரியா சார் மற்றும் சந்தனம் சார் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் கொடுப்பாங்க.